அனைவருக்கும் வணக்கம். ஒரு பக்கெட் நிறைய சாக்கடை தண்ணி எடுத்துக்கிறோம். அந்த சாக்கடை தண்ணியில் எலி பள்ளி இவற்றையெல்லாம் நறுக்கி உள்ளே போடுவோம். அப்போது ஏற்கனவே சாக்கடை தண்ணி துர்நாற்றம் இருக்குது, வைரஸ் இருக்குது, கிருமி இருக்குது. அந்த சாக்கடை தண்ணியில் நம்ம என்ன செய்கிறோம், எலி நறுக்கி போடுறோம், பள்ளி நறுக்கி போடுறோம். ஒரு வாரம் ஊறுது, ஊறின பிறகு அந்த தண்ணியை வடிகட்டி சிரிஞ்சில் உறிஞ்சி லேபிளில் கொடுத்தா ஒரு கிராமுக்கு 100,000 கிருமி இருக்குது, சாப்பிட்டா செத்து போயிடுவோம், அந்த அளவுக்கு கிருமிகள் இருக்குது என்று ரிசல்ட் சோதனையில் வருது. அந்த தண்ணியை சிரிஞ்சியில் உறிஞ்சி ஒரு ஆப்பிள், சாத்துக்குடி, கொய்யாப்பழம், பப்பாளி பழம், வாழைப்பழம் இவற்றுக்குள்ளே ஊசியால் போட்டால் அந்த கிருமிகள் எல்லாம் ஒரு மணி நேரத்தில் செத்து போகுது. மறுநாள் அந்த பழங்களை ஆடு மாடு குதிரை ஒட்டகத்துக்கு கொடுத்தோம்னா மாடு சாப்பிட்டு நல்லாயிருக்கு. ஆனால் அதே ஊசியை அந்த சாக்கடை தண்ணியில் வடிகட்ட தண்ணீரை எலி பள்ளி ஊரிய சாக்கடை தண்ணியை வடிகட்டி அந்த தண்ணீரை இட்லி வடை வேக வைத்த உருளைக்கிழங்கு இவற்றுக்குள்ளே செலுத்தினோம்னா அந்த கிருமிகள் 100 மடங்கு வளர்ந்துடுது. 100 மடங்கு வளர்ந்து மறுநாளைக்கு அந்த இட்லி வடை ஆடு மாடு கொடுத்தா ஆடு மாடு கோழி செத்து போகுது. அப்போது கிருமிகள் வளருது. கிருமிகளை வளர்க்க பயன்படுறது இட்லி தோசை பூரி வடை, கிருமிகளை வளர்க்குது. ஆனால் கிருமிகளை கொள்வது ஆப்பிள், சாத்துக்குடி, கொய்யாப்பழம், வாழைப்பழம். அதனால் நம்ம அன்றாட தினசரி உணவில் சாத்துக்குடி, பப்பாளி, அன்னாச்சி, கொய்யாப்பழம், ஆப்பிள் இவற்றையெல்லாம் சாப்பிடும் பொழுது கிருமிகளை கொன்று கிருமியில் உடம்புக்குள்ளே நுழையாமல் பாதுகாத்து நோய் தடுக்கும் ஆற்றலை வளர்க்குற சக்தி அதிகமாகும். இப்போ நோய் தடுக்கும் ஆற்றலை வளர்க்கணும்னா இலைகள், பூக்கள், காய்கள், கனிகள் நிறையா சாப்பிடணும். அவற்றின் மூலமாக தான் நம்ம உடம்புல நோய் தடுக்கும் ஆற்றல் வளரும். ஏற்கனவே நான் பார்த்தபடி இந்த சிலையிட பார்த்திங்கன்னா 75% சமைக்காத உணவு, 25% சமைத்த உணவு சாப்பிட்டா நோய் தடுக்கும் ஆற்றல் 100% இருக்குது. அதில் எந்த விதமான குறையில்லை, நோய் தடுக்கும் ஆற்றல் குறைவதில்லை. 70% சமைக்காத உணவு, 30% சமைத்த உணவு சாப்பிட்டா 17% நோய் தடுக்கும் ஆற்றல் குறைஞ்சிருது. 50% பச்சை காய்கறிகள் ரா டயட் சமைக்காத உணவு, 50% சமைத்த உணவு சாப்பிட்டா நோய் தடுக்கும் ஆற்றலில் 70% குறையுது. அதை விட அதிகமாக சமையல் உணவை கூட்ட 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 நோய் தடுக்கும் ஆற்றல் கம்ப்ளீட்டாக மறைஞ்சிருது. பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் என்னும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் என்னும் பட்டனை அழுத்தவும்.